பிக் பாஸ் சீசன் 4 15 நாள். ஸோ இன்றைக்கி வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து கிளீனிங் டீமில் இருக்க சுரேஷ் அண்ட் சனம் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ஃபைட் வந்து நடந்தது. அதாவது பாத்ரூம் க்ளீன் பண்ண சுரேஷ் அவரோட துணியை வந்து வாஷ் பண்ணுறது கஷ்டப்பட்டார். ஸோ கீழே கூனிய முடியாது அப்படின்ற மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் போயிட்டு இருந்தது. ஸோ ரொம்பவே சீரியஸான ஒரு இஷ்யூவாக போச்சு. அதுக்கப்புறம் சுரேஷ் வந்து சனம் கிட்டே சொல்லிட்டாரு, நீ வந்து யார்கிட்டையுமே நீ ஒழுக்கமாகவே இல்லை, எல்லோரும் உன்னை பற்றி திட்டு தான் செய்கிறாங்க, ஸோ இனிமேல் என் விஷயத்தில் நீ தலையிடாதுன்னு சொல்லிட்டாரு. ஸோ அது அவங்களுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்தது, ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை தொடர்ந்து முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பிக் பாஸ் இருந்து வந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராவது ரெண்டு பேரை வந்து இருக்க ஹவுஸ்மேட்ஸ் வந்து இந்த வாரம் எவிக்ஷனுக்கு வந்து நாமினேட் பண்ணணும். ஸோ இப்போ தான் அர்ச்சனா வந்திருக்கனால அவங்களால இந்த எலிமினேஷனில் எவிக்ட் பண்ண முடியாது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, வேல்முருகன் அண்ட் சனம் வந்து அந்த கேமில் பால் கேமில் வந்து வின் பண்ணனால அவங்களையும் நாமினேட் பண்ண முடியாது. ஸோ இந்த வாரம் கேப்டனாக இருக்க ரியோவையும் நாமினேட் பண்ண முடியாது. ஸோ இந்த நாலு பேர்த்த தவிர மீதி இருக்க பேரை தான் வந்து நாமினேட் பண்ண முடியும். ஸோ எல்லாருமே நாமினேட் பண்ணிட்டாங்க. ஸோ கடைசியாக வந்து பிக் பாஸ் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுரேஷ் அண்ட் ஆரி வந்து 9 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க, ஆஜித் 5 ஓட்டுகள், அனிதா சம்பத் 4 ஓட்டுகள், 2 ஓட்டுகள் வந்து பாலாஜி வந்து வாங்கியிருக்காரு. ஸோ இவங்க தான் வந்து இந்த வாரத்தினுடைய எவிக்ஷன் ப்ராசஸ்க்கு நாமினேட் ஆகியிருக்காங்க. இதை தொடர்ந்து ஒரு கேம் இருந்தது, அதாவது சொல்கிறியா இல்லை செய்கிறியா, அதாவது ட்ரூத் ஆர் டேர் கேம் பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு டாஸ்க் இருந்தது. ஸோ வந்து முன்னாடி ஒரு ஸ்பின் வீல் இருக்கும், அந்த வீல் சுற்றி யார்கிட்ட வந்து போய் நிற்கிதோ அந்த பர்சன் முன்னாடி வந்து 5 பேர் எலிமினேட் ஆனவங்க, மீன் எலிமினேஷனுக்கு செலக்ட் ஆகிருக்கவங்க வந்து அவங்க வந்து ஒரு ட்ரூத் ஆர் டேர் வந்து சொல்லணும். ஸோ அதை அவங்க ட்ரூத் பண்ணுறோன்னா பண்ணலாம், டேர் பண்ணுறோன்னா பண்ணலாம். ஸோ அந்த டாஸ்க் தான் வந்து இன்றைக்கி வந்து நடந்தது. முதல் பேரே வந்து வேல்முருகனோடது வந்து, ஸோ அவர் வந்து ட்ரூத் ஆர் டேரில் வந்து அவர் டேர் தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரியோ வந்தார். ஸோ ரியோவுக்கு வந்து என்ன கேள்வி கேட்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரூத் சைட்லேருந்து நீங்கள் வந்து இப்போ யாரை நாமினேட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டப்போ, அவர் வந்து ஃபஸ்ட்டு சுரேஷ் அப்படின்னு சொன்னார். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, எங்கள் 5 பேர்த்த தவிர மீதி இருக்க 11 பேரில் தான் சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது உங்களுக்கு யார் சொன்னா அப்படின்னு ரியோ சொன்னப்போ, அது புக்கில் இருக்குது அப்படி தான், எங்கள் 5 பேர்த்த தவிர நாமினேட் ஆனால் 5 பேர்த்த தவிர நீங்கள் 11 பேரில் தான் இருக்கணும், அப்படி இது வந்து தப்பாக இருந்தது அப்படின்னா பிக் பாஸ் சொல்லியிருப்பார் அப்படின்னு நம்ம சுரேஷ் சொன்னார். ஸோ அதுக்கு வந்து ரியோ என்ன சொன்னாருன்னா, நீங்கள் ஒவ்வொன்றா கொளுத்தி போட்டுகிட்டே இருப்பீங்க, எல்லாத்துக்கும் அவர் வந்து பதில் சொல்லிட்டுருப்பாரு, நீங்கள் நினச்சிட்ருக்காதீங்க அப்படின்னு ரொம்பவே ஆவேசமாக பேசிட்டாரு. அதை தொடர்ந்து நிறைய பேர் வந்து ஒவ்வொருத்தராக வந்து ட்ரூத் ஆர்டர் பிளான்ட் இருந்தாங்க. ஸோ கேபி வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதாவது யாரெல்லாம் அவங்க வந்து பொய்யா இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க முன்னாடி எல்லாம் வந்து டிஷ்யூ பேப்பர் போட்டாங்க. அப்போ வேல்முருகன் சாருக்கு வந்து அவங்க போட்டாங்க. ஸோ அப்போ உடனே வேல்முருகன் வந்து அவருக்கு சொன்ன ரீசனுக்காக சொன்னார், அமைதியாக இருந்தால் என்ன காமெடினா, அமைதியாக இருந்தால் தப்பா, ஏன் எல்லோரும் அதிக இது பண்ணுறீங்க, எது அமைதியாக இருந்தால் தப்புன்னு சொல்கிறீங்க, ஏதாவது செஞ்சால் ஏதோ போட்டிக்காக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க, ஸோ எனக்கு புரியவே இல்லைன்னு சொல்லி ரொம்ப பெரிய இஷ்யூவாக அது வந்து ஆச்சு. ஸோ அவர் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டார். ஸோ கேப்ரியலா சாரி சொன்னாங்க, அப்புறம் எல்லாருமே சொன்னாங்க, நீங்கள் வந்து பர்சனலாக எடுத்துக்காதீங்க, இது ஒரு கேமாக எடுத்துக்கோங்கன்னு. ஆனாலுமே வேல்முருகன் வந்து கொஞ்சம் அப்செட்டாக தான் இருந்தார். ஸோ அதை தொடர்ந்துமே வந்து கேம் வந்து நடந்துட்டு இருந்தது, ட்ரூத் ஆர் டேர். ஸோ இதுதான் இன்றைக்கி என்னுடைய நிகழ்வு. பிக் பாஸ் சீசன் 4 லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு யங்ஸ்டோன் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள்.